ரெண்டுமே அப்பா சென்டிமெண்ட் தான் அதிகமாக இருக்கு, டாடா படம் மாதிரி. ஆனால் இன்ட்ரோவில் ட்விஸ்ட்டு நல்லா வச்சுருக்குறாங்க, சூப்பராக இருக்கு. என்ன கான்செப்ட்? லவ் ஸ்டோரி தான், சென்டிமெண்ட் எமோஷனல் எல்லாமே இருக்கு. இன்ட்ரோவில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்பா வந்து ஒரு அப்பா பொண்ணு அந்த மாதிரி இருக்குது. இப்போ நானி எப்போ நல்லா தான் நடிப்பேன், ஜெஸ்ஸி படத்தில் வந்து நானி நல்லா தான் இருக்கும் ஆக்டிங்கு. ஆனால் ஹீரோயின் முன்னால் தாக்குது நல்லா நடிச்சிருக்கேன். லவ் ஸ்டோரி தான் நல்லாயிருக்கு ப்ரோ. எமோஷன் கனெக்ட் தான். இன்டர்ல அப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது நல்லாயிருக்குண்ணா. ஆ, ஃபேமிலி அடிங்ஸ் லவ் ஃபிலிம் நல்லா இருந்துச்சு. படம் லவ் ஃபிலிம் தாராளமாக பார்க்கலாம். எமோஷன் கனெக்டட் பெருசாக ஒன்றும் இல்லை, பட் ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரி. ஒய்ஃப் இல்லை அப்படின்னா எப்படி தனியாக குழந்தைய பார்த்துக்கிறதுன்ற அளவுக்கு நல்லாயிருக்கு மூவி. ஆ, இருக்குது கண்டிப்பாக. ஆ, சாங்ஸ் எல்லாம் ஓகே, நல்லாயிருக்கு. ட்விஸ்ட்டு சூப்பராக இருக்கு, நல்லாயிருக்கு. எமோஷன் தான், எமோஷன் தான். பிட்வீன் டாட்டர் அண்ட் ஃபாதர் டச்சிங். பேரண்ட்ஸ் கதை இருக்கு, அவ்வளோ ஓகே. நல்லா இருக்குது. அந்த குழந்தை தான் சூப்பராக இருக்கு. புரியல, ஹீரோயினா நல்லா பண்ணியிருக்காங்க. எமோஷ்னல்னால் அவ்வளோவா சொல்ல முடியாது, பரவாயில்ல. கான்செப்ட் என்னென்னா, அப்பா அம்மா சென்டிமெண்ட்னா ஃபாதர் சென்டிமெண்ட் தான் நிறைய இருக்குது.